ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 13 ஞான அஜ்ஞான லட்சணங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி இவற்றை பற்றின சிந்தனைகள் என்பதை ஒரு முக்கியமான லட்சணமாக சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த வரிசையில வியாதி அப்படிங்கிறத பத்தி கடைசியில பார்த்துட்டு அப்படியே இந்த ஜென்ம மிருத்யு அப்படிங்கிற இந்த விஷயத்தின் பார்த்தீங்கன்னா அஜ்ஞானி லட்சணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். வியாதி தோஷ தர்சனம், அப்படியே ரோகங்கள் ஆக்கிரமித்துக் கொண்ட பின் ஆத்ம நன்மை எதையும் தேடிக்கொள்ள முடியாத போகும் என்று தெரிந்து கொண்டு தேகத்தில் தற்காலத்தில் இருக்கும் ஆரோக்கியத்தை கொண்டு தேடிக்கொள்ள வேண்டிய ஆத்மஹித அனைத்தையும் ஞானமுள்ளவன் தேடிக்கொள்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி வந்து அந்த முதுமை அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த முதுமையில கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. லைக் கண் எதை முதலே பார்க்கணுமோ பார்த்துக்கணும், கை கால்கள் எதை முதலே பண்ணணுமோ, ஏன்னா நம்ம வயசு ஆயிடுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிமிலர்லி அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி தானே வியாதின்னு வந்துச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா? எப்ப வேணா வியாதி வரலாம் இல்லையா? அப்ப ஆரோக்கியமா எப்ப இருக்கியோ அப்பவே ஆத்மஹிதம் அப்படின்னு சொன்னா ஆத்மா நலம் அடைய வேண்டும், என் நன்மையை நான் தேடிக்கொள்ள வேண்டும், என்னுடைய பெர்மனன்ட் பிளேஸுக்கு உண்டான அந்த எல்லா நன்மைகளையும் நான் தேடிக்கொள்ள வேண்டும் என்று ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞான லட்சணங்களை சிந்திக்கின்ற ஞான லட்சணத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. சரியா? அப்போ உன்னுடைய சிந்தனை திறன் எப்படி இருக்க வேண்டும்னா, வியாதி அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறத விட, வியாதி வர்றதுக்கு முன்னாடியே வியாதியை தீர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட ஆத்மஹிதம். ஏன்னா பொதுவா வந்து இந்த பகவத்கீதை விஷயத்தை நீங்க கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் ரொம்ப அட்டென்டிவா கேட்கவே முடியும். ரொம்ப டல்லா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா யூ கேனாட் ஈவன் ஹியர், கேட்க கூட உங்களால முடியாது இல்லையா? அப்போ எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்களை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உடலே எப்படா குணமாகும் அப்படின்னு அந்த உடல் ஆரோக்கியத்தை பத்தி தான் அந்த நேரத்துல சிந்திச்சுட்டு இருக்க முடியுமே தவிர, எந்த விதமான ஞான முன்னேற்றமும் அந்த உடல் கேடில் இருக்கும் போது, அதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது நம்மளால திங்க் பண்ண முடியாது. அப்போ ஆரோக்கியமா இருக்கும் போது உன்னுடைய ஆத்ம நன்மைகள்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா தேடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா தேடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஞான லட்சணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது. துக்க தோஷான தர்சனம், துக்கங்கள் அப்படின்னா என்ன, அதை எப்படி அவன் சிந்திக்கின்றான்? ஒரு அன்னக்கவளம் பாம்பின் வாய் சம்பந்தப்பட்டது என்று தெரிந்து கொண்ட மாத்திரத்தில் புத்திசாலியான ஒருவன் அதை தூர வைத்து விடுவது போலே. இது எதனுடைய பிரிவால் துக்கமும் சோகமும் மற்றும் வேறு விதமான விபத்துகளும் நேருமோ அதன் கூட்டுறவை ஒழித்து விட்டு ஆனந்தப்பட்டு கொண்டு தாட்சிணனாயும் எந்தெந்த கர்மேந்திரிய துவாரங்கள் நின்று தோஷங்கள் தலையை நீட்டி தன்னை கவிக்கொள்ள பார்க்குமோ அந்த துவாரங்கள் அனைத்திலும் நியமம் என்னும் குண்டுக்கல்லை நினைத்து வைத்தவனாகவும் இப்படியெல்லாம் முஞ்சாக்கிறதை போன்றி அவன் இருப்பானோ அவன் தான் ஞான க்ஷமத்துக்கு அதிபதி என்று அறிந்து கொள்ளப்பா. சரி, சுகவ எக்ஸாம்பிள், பாம்பின் வாய்ப்பட்ட அன்னத்தை தூர விளக்கி வைத்து விடுவது போல. ஏன்னா அது விஷம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை நான் சாப்பிட்டேன்னு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு புரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ விளக்கி வைக்கிறேன் இல்ல. அப்ப துக்கத்தை கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயமானாலும் அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுப்பதானாலும் அது விளக்கி தானே வைக்கணும். அதாவது பாம்பின் வாய்ப்பட்ட அன்னம்னா ரொம்ப ருசியான அன்னம்னே வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டே இருக்கணும். அதுல பாம்பு வாய் வச்சிருச்சு அப்படின்னா ஐயோ இது டேஸ்டியான ஃபுட்னா எப்படி வந்து தொடாம இருப்பேன்னு சாப்பிடவா போறீங்க? ஸோ ஈவன் தோ அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம்னு தெரிஞ்சா நம்ம எப்படி வந்து தூர விலக்கி வைக்கிறோமோ அந்த மாதிரி நீ முன் யோசனை பண்ணு. ஏன்னா அதை நம்ம பண்றதே இல்லை, தற்காலிகமா ஏதோ நாக்கு துவையா இருக்குன்னா பேஷண்ட் அவன் பாட்டு காரத்தை சாப்பிட்டு அவஸ்தப்பட்டுட்டு தானே இருக்கான். அது விஷயம்னு தெரிஞ்சா கூட தெரிஞ்சுட்டே சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதுனாலதான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்கணும், பட் ஞான லட்சணங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல தெளிவா இருக்கான் அப்படின்னா விளக்கி வச்சிடறான். ஸோ அதுக்குள்ளேயே போக மாட்டான். குறிப்பா எந்தெந்த கர்மேந்திரியங்களின் வாயிலாக நமக்கு அடிக்ஷன் ஏற்படுமோ அந்தந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் பெரிய குண்டுக்கல்ல போட்டு அடைச்சு அப்படியே வந்து எந்த விதமான அடிக்சனுக்கும் உள்ள போயிடாம, ஏன்னா அடிக்ஷன் ஆயிட்டோம் அப்படின்னா பின்னாடி நமக்கு பெரிய துக்கம் தான் வரப்போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காரு. எதனுடைய பிரிவால் துக்கமும் சோகமும் மற்றும் வேறு விதமான விபத்துகளும் நேரமோ அது கூட்டுறவையே ஒழித்து விட்டு ஆனந்தப்பட்டு வந்தாச்சுதான் சொல்ற. நீ குடிக்கிற திருவினா அது குடிக்காம குடி அப்படிங்கிறது அந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா கஷ்டப்பட போற அப்படின்னா அது வேண்டாமே வேண்டாம்னு முதலே ஒழிச்சிரு. நாளைக்கு அது இல்லைன்னு நான் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அடிச்சு நாறதுக்கு முன்னாடி
நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்க இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட இந்த ஞான லட்சணங்கள்ல இவர் சொன்ன இந்த விஷயம் முடியுது. அப்படியே நான் வந்து அஜ்ஞான லட்சணம் அதாவது நம்மளை பத்தி தான் பேச போறாரு. ஜென்மத்தை பத்தி என்னைக்காவது நம்ம சிந்திச்சாதானே, அப்படி சிந்திக்காதவனை பத்தி, முதுமையை பத்தி சிந்திக்காதவனை பத்தி, வியாதியை பத்தி சிந்திக்காதவனை பற்றி, மரணத்தை பற்றி சிந்திக்காதவனை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். இதையும் நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அவர் அதர்வாயால் நம்ம கேட்கும் போது அது கொஞ்சமாவது உரைச்சு சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அதை நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றேன். எவ்வளவு முடியுதோ படிக்கிறேன். இதுவும் ரொம்ப எலாபரேட்டா சொல்லி சொல்லிக்கிட்டே போறாரு. I will try to explain as much as possible. அஞ்ஞானத்தின் மற்றும் ஒரு லட்சணம் சொல்வேன் கேள்வி. தனஞ்சயா, தற்காலத்தில் கிடைத்திருக்கும் சம்பத்து, வீடு, தேகம் முதலியவற்றில் கொண்டாட்டத்தில் சென்று போன அல்லது வரப்போகிற ஜென்மத்தை குறித்து ஒரு சிந்தனையும் செய்யாதவனாய், விதக்னன் தனக்கு பிறர் செய்த உபகாரத்தை மறந்து போவது போலே, ஒரு நாய் ஒரு வீட்டில் நுழைந்த வாழும் காதும் அறுபட்டு தூரத்தி அடிக்கப்பட்ட பெண்ணும் அதே வீட்டில் வாழும் காதும் ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும் போதே திரும்பவும் வந்து நுழைவது போலே. இது மேல கேவலமெல்லாம் நம்மளை திட்டவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ கிடைத்திருக்கும் சம்பத்து, வீடு, இந்த எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறவி எடுத்ததன் வச்சுக்கிட்டேன், நான் என்ன நல்ல பிறவி பிறந்திருக்கேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்கிட்ட சொத்து இருக்கு, என்கிட்ட ஆரோக்கியம் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீ பிறந்ததுன்றது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கிறதையும் மறந்துட்ட. இனி அடுத்து பிறக்க போற, நீ சாக போற அப்படிங்கிறதையும் மறந்துடுற. ஸோ வரப்போகிற ஜென்மங்கள் குறித்தும் இது ஏற்கனவே எடுத்த ஜென்மத்தினால் ஏற்பட்ட துயரங்கள் குறித்தும் ஒரு சிந்தனையும் செய்யாதவனாய் அப்படின்னு சொன்னாதான் நம்ம குறைக்காது. எக்ஸாம்பிள் பாருங்க, மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஷயம், ஒரு ஒரு ஒருத்தன் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கான் அப்படின்னா அவனை மறக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது சரியா. ஆனா எந்த அளவிற்கு நம்ம வந்து மறக்கிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு நாய் காதும் வாழும் அறுக்கப்பட்டு துரத்தி அழிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது நான் கண்ணில நேர்லயே பார்த்திருக்கேன். எனக்கு காட்டில் வாழ்ந்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த இடத்துல அந்த தோப்பு காவலிக்காக காவலுக்காக நாய் வளர்த்தாங்க சரியா. அவர் அங்க வந்து என்ன நாய் வளர்த்தாலும் அந்த நாய் வந்து செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, இச்சே நம்ம எத்தனை நாய் வளர்த்தாலும் செத்து போயிட்டே இருக்குன்னு ஒரு குட்டி நாயை கொண்டு வந்தாங்க. நாய் ஒரு ஒரு வாரம் தான் நல்லா பழகிச்சு. ஏய் நல்லா இருக்கு இந்த நாய், இந்த நாயும் நம்ம ராசிக்கு செத்து போகக்கூடாதுன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுவோம் அப்படின்னா, என்னங்க பண்ண போறீங்கன்னா அந்த வாழை வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த நாய் வந்து உசுரோடவே நம்ம கூடவே இருக்கும், எங்கேயும் போகாது அப்படின்னா. சரி, மூட நம்பிக்கையில் இது ஒரு நம்பிக்கை, சொன்னா கேட்கவா போறானுங்க, ஏங்க தேவையில்லாம பண்றேங்கன்னு சொன்னோம், இல்லப்பா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள். நல்லா நாய் இறுக்கி பிடிச்சிட்டு டப்புன்னு ஒரே வெட்டு வாழை துண்டா போயிடுச்சு சரியா. அதுல இருந்து ரத்தம் சொட்டுது. அந்த நாய் கதறிக்கிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எவன் வெட்டினானோ அவனையே சுத்தி 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 வருது சரியா. சீ, இவன் வெட்டிட்டானே, இவன் எல்லாம் மனுஷனான அவனுக்கு குறைக்கவும் இல்லை, இவன் எல்லாம் மனுஷனானே விட்டுட்டு ஓடவும் இல்லைங்க. சுத்தி 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 அவனையே நான் சுத்தி சுத்தி வந்ததே தவிர கொஞ்சம் கூட ரோசங்கிறது இருக்கணும் இல்லை, அது இல்லை அந்த நாய்க்கு சரியா. நம்ம பாசிட்டிவா பேசுவோம், நன்றியுள்ளது மாட்டி சாலம் துரத்தினாலும் கிட்ட வருதுன்னு அதை உள்டாவா நம்ம ஞானதேவர் அடிச்சு சொல்லியிருக்காருன்றதுதான் இங்க விசேஷம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் எக்ஸ்ட்ரா நான் வாழ அறுபட்டது மட்டும்தான் பார்த்தேன், காதையும் சேர்த்து அறுத்துருக்கானுங்க ஞானதேவர் பார்த்த இடத்துல. ஸோ ரெண்டையும் அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட போடா நாயேன்னு வெளியே அடிச்சு பார்த்தனா, அது வெளியில போகாம ரத்தம் சொட்ட சொட்ட மீண்டும் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைவது போலே. அந்த நாய்க்கும் உனக்கும் அறிவில் வித்தியாசம் இல்லை, ஒரு ரோசங்கிறது வேண்டாம், இல்லை மரணம் அடைஞ்சு இல்லை அந்த துக்கத்தை பார்த்து இல்லை மறுபடியும் அந்த மாதிரி நான் அடையக்கூடாதுன்னு ஃபீல் வேண்டாம், லூசு பைய மாதிரி நாயா நீ
காது வாழ அறுபட்டு விரட்டினான்ல, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே போற அப்படிங்கிற மாதிரி திட்டாருங்க நம்மள. மறுபடியும் ஜென்மம் எடுத்ததும் அல்லது மரணம் அடைதல் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்காம இருக்கிறத எந்த அளவுக்கு கேவலமாக தாடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாம்பின் வாயில் சிக்கி போன ஒரு தவளை ஒரு ஈயை மடக்கி வாயில் போட்டுக்கொண்டு ருசியில் தான் பாம்பின் வாயில் முழுகி போய் கொண்டிருக்கும் ஆபத்தை மறந்து போவது போலே. அடுத்த எக்ஸாம்பிள் எல்லாமே ரொம்ப கேவலமா தான் இருக்கு. அதாவது ஒரு பாம்பு தவளையை விழுங்கிடுச்சு, முழுசா விழுங்கல, ஒரு பாதி தவளை பாம்பின் வாய்க்குள்ள இருக்கு சரியா. அது தவளையின் பின்பக்கத்துல பார்த்து முழுங்கிடுச்சு போல சரியா. இவர் பார்த்து அந்த தவளை பிடிச்சிருக்கு, முன் பக்கத்துல முழுகி இருந்ததுன்னா தவளைக்கு வேற வழி இருந்திருக்காது, பின்பக்கத்துல ஒரு பாதி முழுகிடுச்சு. இப்போ முன் பக்கத்துல தானே வாய் இருக்கு, அந்த வாய் ஏதாவது பூச்சி கீச்சி கிடைக்குமா நம்ம சாப்பிடுறதுக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கு. பூச்சி கிடைச்சதுன்னா அதை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னா என்ன கேவலமா இருக்கு. எனக்கு தவளை என்ன யோசிக்கணும், அடடா நம்ம செத்து போறேன்டா, இனி கொஞ்ச நேரத்துல பாதி மூழ்கிட்டோம் மீறி போக போறமேடா, இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு யோசனையே இல்லாம சிந்தனையே இல்லாம இப்ப நமக்கு என்ன சுகம் கிடைக்கும், ஏதாவது இருக்கா போட்டு சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சு. இதெல்லாம் வந்து தவளை என்ன இப்படி எல்லாம் கூட தவளை இருக்குமா நினைக்காதீங்க. தவளை இருக்குமோ இல்லையோ நம்ம அப்படிதான் இருக்கோம்னு அவர் சொல்லியிருக்காருங்க, நான் சொல்லலைங்க. என்ன சொல்றாருன்னா எனக்கு வயசு 50 ஆக போகுது அப்படின்னா இன்னைக்கு பேசிக்கலி வயசு என்ன 60 70 தான், அப்படின்னா நான்லாம் முக்காலுக்கு மேல போயாச்சுன்னு அர்த்தம் சரியா. உங்களுக்கு வயசை கணக்கிட்டு பார்த்து நீங்க கால் போயிருக்கீங்களா, அரை போயிருக்கீங்களா, முக்கால் போயிருக்கீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க சரியா. போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்து முழுசா மூழ்கிறதுக்கு முன்னாடி நான் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும், மீண்டும் இப்படி ஒரு அவல நிலை எனக்கு ஏற்படக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு வேகமா சிந்திக்கணுமோ அதை விட்டுட்டு புலன் இன்பத்துக்கு போய் அடலாடிட்டு இருக்கிய, எவ்வளவு வேகமா வாம்புக்குள்ள போறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சு. சோ ஜனனம் மரணம் என்பதை பற்றி துக்கம் அதாவது வியாதி இதெல்லாம் பத்தி சிந்திக்காதவனை எந்த அளவிற்கு சாடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்க. தன் தேகம் முழுமையும் அழுகி போய் நவத்வாரங்களில் நின்று நீர் பெருகி கொண்டிருந்தும் இது எதனால் ஏற்பட்டதோ என்னும் சிந்தனையே செய்யாதவனாய். இந்த எக்ஸாம்பிளோட எங்க லிங்க் பண்ணிருக்காருன்னா, தன் தேகம் முழுவதும் அழுகி போய் கொண்டிருக்கிறது, நவத்வாரங்கள் ஏற்கனவே வர்ணிச்சு தள்ளினாரு, 9 ஓட்டையில இருந்தும் ஒளியிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது, எங்கிருந்து வந்தது, இனிமே அதை தடுக்கிறதே ஒரு சிந்தனையும் செய்யறதில்லை. இப்படி இருந்தா செய்யாதவனாய் அப்படின்னு சொல்லி அஞ்ஞான லட்சணங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாயின் வயிற்றில் நடுவில் இருந்து விஷ்டையின் வெப்பத்தால் 9 மாதம் வேக்காடு இருந்து அனுபவித்த கர்ப்பவாச துக்கத்தை கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா மறுபடியும் பிறக்கிறதுக்கு தயாராகிறேன், ஏன்னா ஒரு தடவை பட்ட அவஸ்தையை மறுபடியும் படக்கூடாதுன்னு சிந்திக்கிறவன் தானே அறிவாளி. நம்ம தான் அஞ்ஞான லட்சணம். கொஞ்சம் கூட ஸ்மரிக்காதவனாயின்னு சிந்திக்காதவனாய் தன் மடியிலே குழந்தை மூத்திரத்தையும் மலத்தையும் விசர்ஜனம் செய்து அதை தேராக குழப்பிக் கொண்டு அதில் கிடந்து பொருள்வதை பார்த்து வாய் உமிழ்நீர் காரி உமிழாமல். அதாவது ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது, மலத்தையும் மூத்திரத்தையும் போகுது, போட்டு அந்த மூத்திரத்தையும் மலத்தையும் போட்டு அதுலயே போட்டு குரல் விளையாடிட்டு இருக்கு சரியா. இதெல்லாம் பார்த்து காரி உமிழாமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறுபடியும் நான் குழந்தையாடுறதுக்கு தயாராக இல்லை, மறுபடியும் அந்த பீலையும் அந்த மூத்திரத்திலையும் மலத்திலையும் வந்து புரளுறதுக்கு தயாராக இல்லையா. ஸோ அந்த ஃபீலிங்கை பிரசன்ட் காரி உமிழ்ந்தால் வச்சு என்ன பிறவிங்கிறது இவ்வளவு துக்கமா, அதுவும் குழந்தையா இருக்கும் போது ஒரு மண்ணும் தெரியாது, அதெல்லாம் எதுவும் மூத்திரம் எதுன்னே தெரியாம இப்படி புரள வேண்டிய ஒரு துர்க்கதி மறுபடியும் எனக்கா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே இல்லாம எப்படா வாழ்றீங்க அப்படின்னு ஞானதேவர் கேட்கிறாருங்க. அதிலிருந்து பொருள்வதை பார்த்து உமிழ்நீர் உமிழியாமல் மனசில் அருவறுப்பே அடையாதவனாக, நேற்றுதான் ஒரு ஜென்மம் கழிந்து போயிற்று, நாளை தினமே மற்றொரு ஜென்மம் வரப்போகிறது என்ற இவ்விஷயத்தில் மனசில் ஒரு நினைப்பும் பாராட்டாதவனாய், ஸோ ஜென்மத்தை பத்தி நினைக்காதவனை எந்த அளவுக்கு சாடி இருக்காருன்றத புரிஞ்சுக்கோங்க.
இப்படியே ஆயுட்காலம் நிலைவராமல் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தும் கூட சாவின் விஷயமாக ஒரு சிந்தனையும் மற்றவனா? வயசு ஏறிக்கிட்டே இருக்கு, எத்தனையோ பேரும் கண்ணு முன்னாடி செத்து போயின்றே இருக்கான். நானும் ஒரு நாள் செத்து போவேன், யோசிக்கணும் இல்ல. ஜீவித்திருப்பதன் மேல் பூரணமான நம்பிக்கை என்று ஒன்று என்று அற்றவன மட்டும் மாதிரியே ஒண்ணு வருங்கிறதே நினைக்கிறதே இல்லையா? சரியா, சுடுகாட்டு ஞானம் எல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த பேசும்போது இந்த ஆளு என்னமா பேசிட்டு இருந்தா தெரியுமா? அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்ப்பா மனுஷன், டுப்புன்னு போயிட்டான்ப்பா. எல்லாம் பேசுறோம், எல்லாம் பேசணும்னு நாளைக்கு உங்கதையும் அதுதானே சேர்ந்து யோசிக்கணும்ல. அப்படியே யோசிச்சாலும் அந்த ஒரு நாள் மட்டும் யோசிப்பாங்களா? அதுக்கப்புறம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களதான் இங்க திட்டிட்டு இருக்காரு. நினைப்பே அற்றவனாய் சிறு குட்டையில் இருக்கும் ஒரு மீன் அக்குட்டை ஒரு நாளும் வற்றி போகாது என்று எண்ணி அதை விட்டு ஆழம் காண முடியாத ஒரு மடுவுக்கு போய் சேர வேண்டும் என்ற உத்தேசமே இல்லாதிருப்பது போலே சுகத்தில் மூழ்கி போன வேடன் சமையல் மான் வடி இருப்பதை பார்க்காமல் போவது போலே அடிக்கிட்டே போறாரு. இதோட ஸ்டாப் பண்றேன், அதை அப்படியே நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு குளத்துல குட்டியூண்டு குளத்துல மீன் இருக்கு, அது பயங்கர ஹாப்பியா இருக்கலாம். குளத்துல மீன் ஒரு வெயில் அடிச்சதுன்னா குளத்துல தண்ணி வத்துச்சு அப்படின்னா தண்ணி காணாம போச்சுன்னா கப்புன்னு செத்து போயிட்டு இல்லையா? யோசிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணணும்? நீ குளத்துல இருக்கும் போதே ஒரு மலைகளை வேஞ்சது அப்படின்னா அந்த மலையோட மலை தண்ணியாவது எங்கேயாவது நதியில பாய்ஞ்சு அது கடல்ல போய் கலந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எத்தனை வெயில் அடிச்சாலும் நாம ஜம்முன்னு வரலாம்ல. அப்ப யோசிக்கணும், அப்போ செத்து போறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தா அந்த சாவில இருந்து நாம் காப்பது எப்படி அப்படிங்கறத சிந்திக்கணும் இல்லையா? அந்த மாதிரி மரணம் என்றால் என்ன, மரணம் வரும்போது மரண அவஸ்தை என்றால் என்ன, இவற்றிலிருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முன் யோசனை செய்து முதலிலேயே சிந்திப்பவன் அல்லவா ஞானி? இதெல்லாம் சிந்தனையே அற்று இருக்கும் அந்த மீனை போலே என்று ஆரம்பித்து சிந்திக்காதவர்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அடித்துக் கொண்டே செய்கிறார்.